பி மார்க்கெட் பிரசன்ஸ் ஆதன் தமிழின் தேர்தல் களம் 2021 பவர்டு பை பிக் மைண்ட்ஸ் அசோசியேட் ஸ்பான்சர் ஜீவன் கேர் சென்டர் அண்ட் ஜென்சன் அண்ட் நிக்கல்சன் பெயின் குடி மற்றும் போதை பழக்கத்திற்கு அடிமையாகி இருண்ட உலகில் மாட்டிக்கொண்டீர்களா? உங்கள் வாழ்வின் வெளிச்சத்திற்கு ஒளியேற்றுகிறது ஜீவன் கேர் சென்டர். நம்பிக்கையோடு நீங்கள் எடுத்து வைக்கும் முதலடி நாளை உங்களை புன்னகை தேசத்தில் குடும்பத்துடன் சேர்த்து வைக்கும். ஜீவன் கேர் சென்டர். We know you are pain. டக்குனு காயோ நச்சுனு ஜொலிக்கோ. ஜென்சன் அண்ட் நிக்கல்சன் குவிக் டிரையிங் PU எனாமல். ஜென்சன் அண்ட் நிக்கல்சன் பெயின்ஸ். சென்னை மாநகராட்சியில் இடம்பெற்றிருக்கும் தொகுதிகளுள் சைதாப்பேட்டை சட்டமன்ற தொகுதியும் ஒன்று. 1977 டி புருஷோத்தமன் திமுக சார்பில் வெற்றி பெற்ற வேட்பாளராக இருந்தார். 1980 டி புருஷோத்தமனே மீண்டும் வெற்றி பெற்றார். 1984 அதிமுக சார்பில் சைதை துரைசாமி வெற்றி பெற்றார். அதே போல 1989 திமுக சார்பில் ஆர் எஸ் ஸ்ரீதர் வெற்றி பெற்றார். 1991 அதிமுக சார்பில் எம் கே பாலன் வெற்றி அடைந்தார். 1996 திமுக சார்பில் சைதை கிட்டு வெற்றி பெற்றார். 2001 வி பெருமாள் திமுக சார்பில் வெற்றி அடைந்தார். 2006 ஜி செந்தமிழன் அதிமுக சார்பில் வெற்றி பெற்றார். 2011 மீண்டும் அதிமுக சார்பில் செந்தமிழனே வெற்றி அடைந்தார். 2016 மா சுப்பிரமணியம் திமுக சார்பில் வெற்றி அடைந்தார். 1952 மற்றும் 57 ஆகிய தேர்தல்களில் இந்த தொகுதியில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றது. அதன் பிறகு தொடர்ச்சியாக 5 தேர்தல்களில் திமுகவே வெற்றி பெற்றது. திமுகவின் தொடர் வெற்றிக்கு அதிமுகவின் சைதை துரைசாமி 1984 முற்றுப்புள்ளி வைத்தார். சென்னை மாநகராட்சியின் மேயராக இருந்த சைதை துரைசாமி இந்த தொகுதியில் இதுவரை 3 முறை போட்டியிட்டு தோல்வியடைந்திருக்கிறார். இந்த தொகுதியில் இதுவரை 9 முறை திமுகவும் 5 முறை அதிமுகவும் வெற்றி பெற்றிருக்கிறது. வாக்கு வங்கி அடிப்படையில் பார்க்கும்போது திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. தற்போது திமுக வசமிருக்கும் இந்த தொகுதியை யார் கைப்பற்றப் போகிறார்கள், மக்கள் என்ன சொல்கிறார்கள் வாருங்கள் பார்க்கலாம். ஆனா இப்ப 2021 சட்டமன்ற தேர்தல் தமிழ்நாடு சந்திக்கு இருக்குது, இந்த தேர்தலில் உங்களுடைய ஓட்டு யாருக்குண்ணே? கண்டிப்பா நோட்டல் தான் போடுவேன். ரஜினிகாந்த் போடுவோம். தளபதி தான் ஆடுவார். கமல் சார் நல்லா கொண்டுவார். சூரியனுக்கு போடுவேன். கண்டிப்பா நோட்டல் தான் போடுவேன். நான் நாம் தமிழர் சிவா. என்னோட ஓட்டு வந்து ஏடிஎம் கேக் தான். திருமாவளவு போலான்னு நான் சொல்லுவேன் சார். கட்சி ஏடிஎம் கே கொஞ்சம் சுமாரா செய்யறாங்க, அதனால அவங்களுக்கு ஒரு ஆஃபர் இருக்கு. முக சண்ணா காங்கிரஸ். திராவிட முன்னேற்ற கழகத்தை என் ஓட்டு, தளபதி தான் முதலமைச்சர். ஓட்டா தான். நாங்கள் எல்லாம் ஹவுசிங் போர்டுக்காரங்க, ரோட்டில் இருக்கவங்க எல்லாருமே டாக்டர் கலைஞருடைய கைங்க தான். நாங்கள் போடுற ஓட்டு பூரா தளபதிக்கு தான். என்னுடைய ஓட்டு திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு. ஏடிஎம் கேட்கலாம். கண்டிப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் என்னோட ஓட்டு. கட்டாயமாக திமுக தான் என் ஓட்டு. நான் உதயசூரியனுக்கு தப்பா போடுவோம். என்னோட ஓட்டு வந்து எடப்பாடி அய்யாக்கு தான் போடுவேன். திமுக தான் போடுவேன். என்னோட ஓட்டு ஸ்டாலினுக்கு தான் இருக்கும். தலைவர் ரஜினி வந்தால் இப்போ மாற்றம் வரும் அப்படின்ட்டு ஒரு கண்டிப்பாக அதிமுக தான். பார்க்க வந்து உதயசூரியன் தான் போடுவோம். உதயசூரியன் நம்ம டிஎம்கே சூரியனுக்கு. பழனிசாமிக்கு போடுவோம். இப்போதுக்கு சொல்ல முடியாது கருத்து கணிப்பில். ஓபிஎஸ்க்கு ஓட்டு வந்து நம்ம எடப்பாடி பழனிசாமி அவங்கத்தான். மக்கள் நீதி மையம் கட்சிக்கு எடப்பாடி பழனிசாமி தான். அடிச்சு சொல்லுவேன் திமுக தான் சட்டமன்ற இடத்தேர்தலாம் 10 கோடி ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிக்க வைக்க போகிறது நான் தான். டிடிவி தினகர் அண்ணனுக்கு தான் என்னோட ஓட்டு. அது டிஎம்கே தான். திமுக தான் போடுவோம். பர்சனாலிட்டினா கண்டிப்பாக கமலஹாசன். நாங்கள் திமுகவுக்கு தான் போடுவோம். தளபதி நான் உதயசூரியனுக்கு தான் போடுவேன். இவங்களோட தொகுதிக்கான பிரச்சனை குறிப்பிட சொல்லக்கூடிய விஷயங்கள் எதாவது இருக்கா? கோரிக்கை வந்து அண்ணன் இருக்கு, மா சுப்பிரமணியன் இருக்கார், அவரெல்லாம் செஞ்சு தான் இருக்கார். அவர் பண்ணுறதே வந்து இவங்க செயல்பட மாட்டாங்க. சிலது அரசாங்கம் தடையாக தான் போடுது அவருக்கு. மக்களுக்கு செய்யணும்னு இறங்குறாரு, அது இந்த கவர்மெண்ட் வந்து தடை போடுது. சைதாப்பேட்டில் தொகுதிக்கு நிறைவேற்றாத காரணம் அதை பாருங்கள், அந்த கூவத்தை அதை தூக்குனாங்க. ஏரி இந்த ரோடு சுத்தம் இல்லை எதுவுமே. ரெண்டாவது என்னென்னா எல்லா கட்சிக்காரங்களும் சொல்கிறது ஒன்று, இப்போ கரெக்டாக பண்ணுவாங்க. இன்றைக்கி வந்து இதே எடப்பாடியும் சொல்கிறேன், இதே வந்து இந்த புயல் வந்து அவர் ஆட்சிக்கு வந்து
அடுத்த வருஷம் வந்ததுனானா தொகுதி உள்ள வந்து பாத்துக்க மாட்டாரு. இன்னைக்கு எலெக்ஷன் டைம்ல எல்லாமே வந்து என்ன பண்றாங்கன்னா அவங்க ஓட்டு வாங்குறதுக்கு தெருவுல போய் நிக்கறாங்க. அது உண்மைதான். நான் ஓபனா சொல்லிறேன். கோரிக்கை இல்ல நாளே கிடையாது. மேல கொசு தொல்ல வாட்டர் ப்ராப்ளம், ட்ரைனேஜ் ப்ராப்ளம், ட்ரைனேஜ் ப்ராப்ளம் இதெல்லாம் சரி பண்ணி. ஓகேவா? 96 ல இருந்து 2016 வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் 10 ஆண்டு காலம் வந்து அதிமுக இருந்து எதுவுமே செய்யல. இங்கே 5 ஆண்டு காலத்தில் மா சுப்பிரமணியன் எம்எல்ஏ ஆகி சைதாப்பட்டிக்கு தேவைப்பட்ட பூர்த்தி எல்லாம் செய்து விட்டார். ஆனால் வீடு எல்லாத்துக்கும் வீடு தரணும். அப்போ நிலத்தில் இருக்கான் அவங்களுக்கு வீடு தரணும். தண்ணி எல்லாத்துக்கும் தண்ணி தரணும். அதுமாதிரி கரண்ட்டு எல்லாம் எந்த பிரச்சனையும் இருக்கிறாரு. எந்த பிரச்சனையும் இல்லை. எங்களுடைய இந்த ஏடிஎம்கே ஆட்சியில் எந்த பிரச்சனையும் இல்லை. அடுத்து வந்தாலும் இதை விட சிறப்பாக செய்வாங்கன்னு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஆமாம், மா சுப்பிரமணியன் எம்எல்ஏ நல்லா செயல்படுறாரு. எல்லா இடத்தையும் சுற்றி எல்லாத்துக்குமே செயல்படுறாரு. நல்லா வேலை செய்கிறாரு. இது வரைக்கும் ஒரு கார்பரேஷனில் சாப்பாடு போகிறதா இருந்தால் கூட சரி, சாதாரணமாக கார்பரேஷனில் சாப்பாடு போடுறாங்க. வேறு தொகுதியெலாம் பார்த்தீங்கன்னா பேனர் வச்சுக்கின்னு ஏடிஎம்கேல பாட்டு போட்டுக்கின்னு சாப்பாடு போடுற. மழை பெய்யும் போது தான் சாப்பாடு போடணும். வெயில் காயும் போது சாப்பாடு யாருக்கு வேணும்? மழையில் கஷ்டப்படும் போது சாப்பாடு வேணும். இப்போ சாப்பாடு போட்டு என்ன பிரயோஜனம்? அப்படிலாம் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தா எவ்வளோ இருக்குது. அப்போ என்னத்தை சொல்கிறது? இப்போ நம்ம எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்கல்ல, அதெல்லாம் எப்படி சொல்கிறது? 2000 ரூபா கொடுத்துட்டா போதுமா? 1000 ரூபா கொடுத்துட்டா போதுமா? எல்லாம் தீர்வும் வந்துடுமா? வீடு இல்லாதவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க? தொகுதியில் என்ன பிரச்சனை? எதுவும் இல்லை. எல்லா விஷயமும் நல்லாயிருக்கு. அதை இன்னும் கொஞ்சம் மேம்படுத்தினா நல்லாயிருக்கும். எங்கள் தலைவர் வந்து நல்லது செய்வார். மாசான்னா வந்து ரொம்ப எனக்கு தெரியும். கோயந்தலேருந்து நான் சின்னதுலேருந்து திமுக தான் ஓட்டு போடுவேன். புரியுதா? ஒட்டுமொத்த சென்னையிலேயே எந்த இடத்துலையுமே ரோட்ஸ் ஃபெசிலிட்டிஸ் கிடையாது. அரசாங்க அலுவலகங்களில் எங்கேயுமே ஒரு வேலை நம்ம போய் ஒரு இது எந்த இது பண்ணாலும் அது கண்டிப்பாக இந்த தொகுதியில் நடந்ததே இல்லை. அது இந்த ஏரியாவில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. உதாரணத்துக்கு ஒரு ட்ரைனேஜ் லீக்கேஜ் ஆச்சுன்னா கூட நம்ம போய் சொன்னால் வரவே மாட்டானுங்க. இப்போ எல்லா ரோடும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா குண்டும் குழியுமாக தான் இருக்கும். இது கண்டிப்பாக சரி பண்ணலாம், ஆனால் பண்ணவே மாட்டாங்க. ஒரு பிரச்சனையாக இருந்தால் இதுதான் சொல்லிடலாம். நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதெல்லாம் கூடிய விரைவில் அரசாங்கம் தான் சரி பண்ணணும். இந்த தொகுதி பொறுத்த வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்கள் எம்எல்ஏ எல்லாம் வந்து பார்க்குறாங்க, எல்லாம் கவனிங்க. அதெல்லாம் ஒன்றும் இது இல்லை. இந்த தொகுதியில் இல்லை. ஏன்னா இங்கே வந்து அண்ணன் மாசுபுரியம் இருக்கிறதுக்கு பிரச்சனை கிடையாது. மற்ற தொகுதியில் பாதிப்பு கேள்விப்பட்டிருக்கும். அது ஒன்றும் நிச்சயம். இந்த மாதிரி இந்த ரோடெல்லாம் போடணும். அது கொஞ்சம் இருக்குது. அங்கங்கே பள்ளம் பள்ளமாக இருக்குது, அது போடணும். இதுதான், வேறு எதுவும் இல்லை. இப்போ எல்லாமே குப்பெல்லாம் நல்லா வர்றாங்க, கிளியராக இருக்குது. இங்கே ரொம்ப இந்த கோரிக்கைன்னா இந்த தொகுதி என்னென்னா மெயின் ரோடு இது, ஜோன்ஸ் ரோடு. எப்போவுமே டிராஃபிக்காக இருக்குது. குப்பைக்கு இதெல்லாம் யாருமே இங்கே வந்து பார்க்குறதில்ல. ரொம்ப வருஷமாக இந்த பீரோ கடை இருக்குது, அது இருக்குது, போக வர எல்லா இதுவும் இருக்குது. ஒன்றும் யாரும் வந்து பார்க்க மாட்டேங்கிறாங்க. இந்த தொகுதியில் பிரச்சனைன்றா இப்போ எதுவும் செய்ய முடியாத பிரச்சனை தான் இருக்குது. ஆட்சி மறந்ததா எதுவும் சொல்ல முடியும். வழக்கம் போல் தான் எல்லோரும் சாலைகள் மழை நீர் வந்தால் வடிக்கணும். அதான். ஏன்னா சைதாப்பேட்டை உங்களுக்கே தெரியும், அப்பப்போ வெள்ளம் பாதிப்புனா ஓரம் கட்டுறது இதெல்லாம் நிறையா நடக்குது. ஸோ சைதாப்பேட்டை தொகுதியை பொறுத்த வரைக்கும் மக்களினுடைய பெரும்பாலான ஆதரவு அப்படிங்கிறது யாருக்கு இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா மா சுப்பிரமணியம் திமுகவுக்கு தான் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஏன் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய சாதாரணமான எளிய மக்கள் முதற்கொண்டு ஒரு ஆட்டோ ஓட்டுநர் முதற்கொண்டு எங்களுடைய தொகுதி எம்எல்ஏ இவர் தாங்க, இவர் எங்கள் கூட ரொம்ப நெருங்கி பழகக்கூடிய ஒரு நபர் தாங்க அப்படிங்கிற அளவுக்கு பேசியிருக்கிறாங்க அப்படின்னா ஸோ நிச்சயமாக அவருக்கான வெற்றி வாய்ப்பு அங்கே கூடுதலாக இருக்கிறத நம்மளால் கவனிக்க முடியுது, அவதானிக்க முடியுது. ஸோ அந்த அடிப்படையில் அதிமுக என்னதான் ஒரு ஸ்ட்ராங் கேண்டிடேட்டை போட்டாலும் கூட திமுக தன்னுடைய இந்த மா சுப்பிரமணியம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு வேட்பாளர் அங்கே நிப்பாட்டினாங்க மீண்டும் அப்படின்னா நிச்சயமாக சைதாப்பேட்டை தொகுதி அப்படிங்கிறது திமுகவுக்கு தான் போகுது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்துக்குமே இடம் கிடையாது. 2021 ஆதன் தமிழ் தேர்தல் களத்தை பொறுத்தவரையில் சைதாப்பேட்டை தொகுதியில் நம்முடைய நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் அருள்மொழிவர்மன் முழுமையாக அந்த மக்களுடைய மனநிலையை, கருத்து கணிப்புகளை, மக்களின் கோரிக்கைகளை முழுவதுமாக சேகரித்து வந்துள்ளார். அதன் அடிப்படையில் அவருடைய பார்வையாக அவர் சொல்லப்படுகிறது வந்து அங்கே திமுக வெற்றி பெறும் என்று சொல்கிறார். என்னுடைய கணிப்பின்படி சைதாப்பேட்டை தொகுதியை தற்பொழுது சட்டமன்ற உறுப்பினராக முன்னாள் மேயர் திரு மா சுப்பிரமணியம் அவர்கள் தான் வந்து இப்போ சிட்டிங் எம்எல்ஏ. அந்த தொகுதியை பொறுத்தவரையில் அதிமுக எப்படியாவது இந்த முறை கைப்பற்றி விட வேண்டும் என்று பல முயற்சிகளை செய்து வருவதாக சில தகவல்கள் வருகின்றன. ஏற்கனவே பாமக அந்த தொகுதியில் 2 முறை தோல்வி அடைந்திருக்கிறது அப்படின்றது நமக்கு வந்து ஏற்கனவே எடுக்கப்பட்ட தகவலின்படி பாமக அந்த தொகுதியில் 2 முறை தோல்வி அடைந்திருக்கிறது. திமுக அதிமுக அதாவது அதிமுக கூட்டணியில் பாமக நின்று கூட அங்கே வந்து தோல்வி அடைந்திருந்தாலும் பெரிய அளவுக்கான வித்தியாசம் கிடையாது. கிட்டத்தட்ட 50,000-60,000 வாக்குகள் பாமகவும் பெற்றிருக்கிறது, அதிமுகவும் அந்த தொகுதியில் பெற்றிருப்பதனால இந்த 2021 தேர்தலை பொறுத்தவரையில்
சைதாப்பேட்டை தொகுதியை அதிமுக எப்படியாவது கைப்பற்றிவிட வேண்டும் என்று பல முயற்சிகளை செய்து வருவதாகவும் ஒரு பிரபல வேட்பாளரை கூட அந்த பகுதியில் நிறுத்த இருப்பதாகவும் சில தகவல்கள் வருகிறது. அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் அந்த தொகுதி நெக் டு நெக் ஒரு போட்டியாக கூட அமையலாம். அருள்மொழிவர்மனை பொறுத்தவரையில் அங்கே திமுக தான் வெற்றி பெறும். மீண்டும் மா சுப்பிரமணியம் அந்த தொகுதியில் நின்னால் அவரே தான் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள்னு சொல்றாரு. அதிமுக பல முயற்சிகளை எடுத்து வருவதனால் அந்த தொகுதியை இந்த முறை அதிமுக கைப்பற்றுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாகவே தென்படுகிறது. மாதேஷின் கணிப்பு நடக்குமா அல்லது அருள்மொழிவர்மனின் கணிப்பு நடக்குமா? உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.